ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டேட் சுரண்டை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்திருக்கேன். வாட்டர்மெலன் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வாட்டர்மெலன் சீட்ஸில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, காப்பர், பொட்டாசியம்னு ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குங்க இதில். அதனால தான் நான் வந்து இது ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து எப்படி குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அது அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 20 டேட்ஸுக்கு இவ்வளோ எடுத்திருக்கேன், 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா செய்கிறதா இருந்தால் சீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம இந்த சீடு அழகாகவும் இருக்கும் நம்ம உருண்டை பிடிக்கும் போது. அதுக்காக தான் நான் எந்த ஒரு சீட்ஸும் எடுக்கலை, நான் இந்த சீடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ டேட்ஸ் வந்து 20 டேட்ஸையும் நான் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதில் இந்த நட்ஸை வந்து நம்ம வறுத்துக்கலாம். சும்மா ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சீட்ஸ் ரொம்ப நல்லது. இந்த சீட்ஸே வந்து நம்ம நிறையா நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அது வந்து கொஞ்சம் லூசன் ஆகும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வந்து சின்னமன் பவுடர் கொஞ்சம் போடுறேன். பட்டைத்தூள் நான் கொஞ்சம் போட்டேன். அது நல்லா வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து வந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறின பின்னாடி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டில் போட்டாச்சு. கொஞ்சம் ஆறின பின்னாடி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த நட்ஸும் யூஸ் பண்ணி இது போல் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம், பிஸ்தா யூஸ் பண்ணிக்கலாம், கேஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பம்ப்கின் சீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸ் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. வாட்டர்மெலன் சீட்ஸ் டேட்ஸ் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதே போல் டேட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.